வணக்கம் நேர்களே, இரு நாளிலும் காணொலி ஒன்றின் மூலமாக சந்திக்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில் இந்த கொரோனா நிலவரங்கள் தொடர்பிலான அனைத்து விடயங்களையும் நாங்கள் உங்களுக்கு இந்த காணொலி மூலமாக தந்து கொண்டிருக்கிறோம். ஸ்ரீலங்காவில் தற்பொழுது பயணத்தடையானது அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. எதிர்வரும் 21ஆம் தேதி தான் பயணத்தடை நீக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தாலும் இந்த பயணத்தடை தொடர்பாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கருத்துக்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறேன், ஒவ்வொரு தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் இன்றைய நாளிலும் ஒரு முக்கியமான விடயம் வழியாக இருக்கிறது. பயண கட்டுப்பாடானது நீண்ட நாட்களின் பின்னர் தான் நீக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தனிமைப்படுத்தல் தொடர்பாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் புதிய சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவர் உபுல் ரோகன தெரிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் நாட்டில் அமுல்படுத்தப்பட்டுள்ள பயண கட்டுப்பாடை நீக்குவது குறித்து தீர்மானிக்க பல வாரங்கள் ஆகும் என பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கமானது தெரிவித்திருக்கிறது. எதிர்வரும் 21ஆம் தேதியின் பின்னர் பயண கட்டுப்பாடை நீக்குவது தொடர்பாக எதிர்வரும் நாட்களில் கிடைக்கவுள்ள PCR பரிசோதனை முடிவுகளின் அடிப்படையிலேயே தீர்மானிக்கப்படும் எனவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவர் உபுல் ரோகன தெரிவித்த விடயங்களை பார்ப்பமாக இருந்தால், தற்போது நோயாளருடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தவர்களுக்கு 10 நாட்களின் பின்னர் PCR பரிசோதனை முன்னெடுக்கப்படுவதில்லை எனவும், 14 நாட்களின் பின்னர் ஆன்டிஜென் பரிசோதனை மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். எதிர்வரும் நாட்களில் எழுமாறான PCR பரிசோதனைகளை முன்னெடுப்பதன் ஊடாக நாட்டின் நிலைமையை அவதானிக்க உள்ளதாகவும் உபுல் ரோகன தெரிவித்திருக்கிறார். ஆகவே சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் வெளியிட்டிருக்கக்கூடிய சுற்றறிக்கையில் தான் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பல வாரத்தின் பின்னர் தான் இந்த முடக்கம் எடுக்கப்படும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அது அவ்வாறு இருக்கட்டும். கொழும்பை பொறுத்தவரையில் கொழும்பில் அதிக தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருந்தாலும் கூட, கொழும்பில் தற்பொழுது அதிவீரியம் கூடிய கொரோனா தொற்றானது அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. கொரோனா வைரஸினுடைய ஒரு திரிவு வகை அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. கொழும்பில் அதிவீரியம் கொண்ட கோவிட் வைரஸ் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக ஸ்ரீ ஏவர்த்தன ஒருவர் பல்கலைக்கழகத்தின் நோய் எதிர்ப்பு ஒவ்வாமை பிரிவின் பிரதானி டாக்டர் சந்திம ஜீவந்திர தெரிவித்திருக்கிறார். தனது ட்விட்டர் தளத்தில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த முறை அடையாளம் காணப்பட்ட B.1.1.7 வைரஸ் விடவும் தற்போது அடையாளம் காணப்பட்டுள்ள B.1.617.2 என்கின்ற வைரஸ் 50% வீரியம் கொண்டது என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். கோவிட் தடுப்பூசியின் ஒரு மருந்தளவு பெற்றுக்கொண்டவர்களுக்கு இந்த வைரஸ் பரவும் அபாயம் காணப்படுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஆகவே ஸ்ரீலங்காவில் அனைத்து வகையிலான வைரஸ்களும் அடையாளம் காணப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் தற்பொழுது இந்த வைரஸ் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. அதே போன்று மத்திய மாகாணத்தில் மொத்தமாக 529 கொரோனா மரணங்கள் பதிவாகி இருக்கிறது. மத்திய மாகாணத்தில் 529 கொரோனா மரணங்கள் பதிவுள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. கண்டி, மாத்தளை மற்றும் நுவரலி ஆகிய மாவட்டங்களை உள்ளடக்கிய மத்திய மாகாணத்தில் இவ்வாறு கோவிட் தொற்று காரணமாக 529 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த மரணங்களில் கண்டி மாவட்டத்தில் 343 பேரும், மாத்தளை மாவட்டத்தில் 89 பேரும், நுவரலி மாவட்டத்தில் 87 பேரும் கோவிட் காரணமாக உயிரிழந்திருக்கிறார்கள். மத்திய மாகாண சுகாதார சபை திணைக்களம் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். அதே போன்று கொரோனாவை கட்டுப்படுத்த விரைவில் கொள்கை மாற்றம் இடம்பெறும் என்று நீண்ட நாட்களின் பின்னர் ஒரு கருத்தினை வெளியிட்டிருக்கின்றார் சுகாதார அமைச்சர் பவித்ரா பன்யாராஜி அவர்கள். கொரோனா பரவலை கட்டுப்படுத்துவதற்காக நாடளாவிய ரீதியில் விரைவில் கொள்கை ரீதியான மாற்றங்கள் மேற்கொள்ளப்படுவதாக சுகாதார அமைச்சர் பவித்ரா பன்யாராஜி தெரிவித்திருக்கிறார். சுகாதார அமைச்சர் மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்களின் பிரதிநிதிகளுடன் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அமைச்சர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். அத்துடன் நோயை கட்டுப்படுத்துவதற்கு கடந்த காலங்களில் முன்னெடுக்கப்பட்ட மற்றும் எதிர்காலத்தில் முன்னெடுக்க வேண்டிய விடயம் தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடப்படவுள்ளதாக சுகாதார அமைச்சர் பவித்ரா பன்யாராஜி தெரிவித்திருக்கின்றார். அதேபோன்று அரசாங்கத்தின் முடிவிற்கு கடும் எதிர்ப்பு வெளியிட்டிருக்கின்றார் ராஜாங்க அமைச்சர் சுதர்ஷினி பெர்னாண்டே புள்ளி அவர்கள். கடந்த சில நாட்களாக பெரும் சர்ச்சைக்கு உள்ளாகியிருந்த விடயம் இந்த ஆன்லைனில் இணையதளங்கள் மூலமாக மதுபான விற்பனை தொடர்பில் அவர் இந்த எதிர்ப்பினை வெளியிட்டிருக்கிறார். அரசுக்கு எதிராக கொரோனா வைரஸ் பரவும் இந்த நேரத்தில் மதுபான விற்பனை அவசியம் இல்லை என்றும், ஆன்லைன் மது விற்பனைக்கு தாம் எதிரானவர் என்றும் ராஜாங்க அமைச்சர் சுதர்ஷினி பெர்னாண்டே புள்ளி தெரிவித்திருக்கிறார். மாத்தறையில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வில் தான் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார். தற்போது பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையில் குறைவு காணப்பட்டாலும் கொரோனா இறப்புகளின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு இருக்கின்றது. இந்த நிலையில் மேலும் 2 முதல் 3 வாரங்களுக்கு தொடரும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதேவேளை கிராமங்களில் சட்டவிரோத மதுபான வர்த்தகம் அதிகரித்துள்ளதாகவும், இதற்கான தீர்வு ஆன்லைனில் மது விற்பனை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும், இந்த தீர்மானத்தை தாம் தனிப்பட்ட முறையில் எதிர்ப்பதாகவும் சுதர்ஷினி பெர்னாண்டே புள்ளே தெரிவித்திருக்கின்றார். அதேபோன்று இந்த பயண கட்டுப்பாடானது நல்ல நகைச்சுவையான ஒரு விடயமாக இருப்பதாக சுகாதார பரிசோதகர்கள் சங்கமானது
ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கிறார்கள். கொரோனா வைரஸ் அதிகரிப்பை அடுத்து நாடளாவிய ரீதியில் அமல்படுத்தப்பட்டுள்ள பயண தடை நல்ல நகைச்சுவை என பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்திருக்கிறது. சங்கத்தின் தலைவர் உபுல் ரோஹன செய்தியாளர்களிடம் கூறுகையில், தற்போது அமல்படுத்தப்பட்டுள்ள பயண கட்டுப்பாடு பயனற்றது, மேலும் வைரஸ் பரவுவதை குறைக்க இது உதவாது. June 21 அறிவிக்கப்பட்டபடி பயண தடை நீக்கப்பட வேண்டுமானால் அது கடுமையான கட்டுப்பாடுகளின் கீழ் செயற்பட வேண்டும். எனினும் பயண கட்டுப்பாட்டின் போது கோவிட் தொற்றில் சிறிதளவு குறைவு காணப்படுவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை இந்த வாரத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் எழுந்த மாறாக PCR மற்றும் விரைவான ஆன்டிஜன் சோதனைகள் நடத்தப்படும் என்று சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் டாக்டர் அசல் குணவர்தன தெரிவித்திருக்கின்றார். சமூகத்திற்குள் வைரஸ் எவ்வளவு தூரம் பரவியுள்ளது என்பதை அதிகாரிகள் அறிய இது உதவும் என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். PCR பரிசோதனைகளின் எண்ணிக்கை குறைக்கப்படவில்லை என்று கூறிய டாக்டர் குணவர்தன, ஒரு நாளைக்கு நடத்தப்படும் விரைவான ஆன்டிஜன் சோதனைகளின் எண்ணிக்கை தற்போது அதிகரித்துள்ளது என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். ஆகவே மக்கள் மிகவும் விழிப்புடன் செயல்பட்டுக் கொள்ள வேண்டும். இந்த பயண தடையை நாங்கள் துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது. ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு எங்களுடைய பூரண ஆதரவை நாங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று நேற்றைய நாளில் மொத்தமாக ஸ்ரீலங்காவில் 2,436 பேர் தொற்றுடன் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். அவர்களில் வெளிநாடுகளில் இருந்து திரும்பிய 17 பேரும் அடங்குவதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு அறிவித்திருக்கக்கூடிய புள்ளி விவரத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2,436 பேருடன் மொத்தமாக கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 2,30,692 அதிகரித்திருக்கிறது. தொற்றிலிருந்து நேற்றைய நாளில் 1,667 பேர் பூரணமாக குணமடைந்திருக்கிறார்கள். மொத்தமாக கொரோனா தொற்றிலிருந்து 1,94,145 பேர் குணமடைந்திருக்கிறது. அதே வேளையில் தொற்று ரீதியான 34,732 பேர் தொடர்ச்சியாக சிகிச்சை நிலையங்களில் சிகிச்சை பெற்று வரக்கூடியதையும் நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இந்த பயண தடை தொடர்பில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுடன் தொடர்ச்சியாக ஆலோசித்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாக இருந்தன. பாடசாலைகள் ஆரம்பிப்பது தொடர்பாகவும் முந்தைய நாளில் ஒரு செய்தி வெளியாக இருந்தது. இந்த கொரோனா தொற்றானது எப்பொழுது மிகவும் தெளிவான நிலையில் இந்த சமூகம் எப்பொழுது மிக சுமூகமான ஒரு நிலைக்கு மாறுகிறதோ அப்பொழுது தான் இந்த கொரோனா தொற்றானது நீக்கப்பட்டு பாடசாலைகள் ஆரம்பிக்கப்படும் என்று ஜிஎல் பீரிஸும் ஒரு விடயத்தை தெரிவித்திருந்தார். ஆகவே இதுவரை என்னுடன் திரைக்கு பின்னால் இணைந்திருந்த ஜாஸ் பானுஸ் ரோபர்ட் அதேபோல் வினுசாத்திற்கு சந்தோஷமான நன்றிகளையும் வாழ்த்துகளையும் கூறி நான் விடைபெறி செல்லப் போகிறேன். விடைபெறி செல்லும் நான் எம்என் சொல்வது தொடர்ந்து உலக தமிழர்களின் உண்மைக்குள்ளான டி20 தமிழுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.